மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் 13வது வினாவிற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனால் மற்றும் 2-மெத்தில் பென்டென் 2-ஆல் ஆகியனவற்றிலிருந்து 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேனை தயாரிக்கும் வில்லியம்சனின் தொகுப்பு முறைக்கான வேதி சமன்பாட்டினை தருக. குவெஷன்லேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாம். இந்த குவெஷன் வில்லியம்சனின் தொகுப்பு முறையை அடிப்படையாக கொண்டது. யாருக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு சேர்மங்களை, ரெண்டு அல்கஹால்களை கொடுத்துட்டாங்க. என்ன விளைபொருள் கிடைக்கணும், 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் பென்டேன் அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த வில்லியம்சனின் தொகுப்பு முறைக்கான சமன்பாட்டை தான் நம்ம எழுதணும். ஸோ இது முழுக்க முழுக்க வில்லியம்சனின் தொகுப்பு முறையை அடிப்படையாக கொண்டது. அதனால் வில்லியம்சனின் தொகுப்பு முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தரவாக தெரியணும். இந்த வில்லியம்சனின் தொகுப்பு முறையில் ரெண்டு வினை பொருளை நம்ம எடுத்துப்போம். ஒன்று வந்து அல்கைல் ஹாலைடு, இன்னொன்று சோடியம் அல்காக்சைடு. இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு தான் ஈத்தர்களை கொடுப்பாங்க. ஈத்தர் அப்படிங்கிறப்ப அதை ROR அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆரும் அல்கைல் தொகுதி. இப்போது வில்லியம்சனின் தொகுப்பு முறையில் நீங்கள் ஈத்தரை தயாரிக்கிறப்ப ஒரு அல்கைல் தொகுதி அல்கைல் ஹாலைட்லிருந்தும் இன்னொரு அல்கைல் தொகுதி இந்த அல்காக்சைடில் இருக்கிற அல்கைல் தொகுதியிலிருந்தும் நமக்கு கிடைக்கும். ஒரு ஈத்தரை தயாரிக்கிறப்ப அதில் ரெண்டு அல்கைல் தொகுதி இருக்குது. அதில் இருக்கிற ஒரு அல்கைல் தொகுதி அல்கைல் ஹாலைட்லேருந்தும் இன்னொரு அல்கைல் தொகுதி சோடியம் அல்காக்சைடில் இருக்கிற அல்கா இந்த அல்கைல் தொகுதியிலேருந்தும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் விஷயம் என்னென்னா, எந்த அல்கைல் தொகுதி யாருக்கிட்டேருந்து கிடைக்கிறா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? இந்த அல்கைல் தொகுதி அல்கைல் ஹாலைடில் இருக்கிற அல்கைல் தொகுதியில் இருந்தால் அல்லது சோடியம் அல்காக்சைடில் இருக்கிற அல்கைல் தொகுதியில் இருந்தால் யார் யாருக்கிட்ட இருந்து, இது கரெக்டாக தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சரை நம்ம சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த குவெஸ்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வினைப்படு பொருளுமே அல்கஹாலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அல்கஹாலை அப்படியே நம்மளால் ஈத்தராக மாற்ற முடியாது. அது வில்லியம்சனின் தொகுப்பு முறை கிடையாது. ஸோ அல்கஹாலை, ரெண்டு அல்கஹால் இருக்குது பாருங்கள், இங்கே ஆல்னு முடியுது, இங்கேயும் ஆல்னு முடியுது. ஸோ ரெண்டுமே அல்கஹால். ஸோ இந்த ரெண்டு அல்கஹாலில் ஒருத்தரை அல்கைல் ஹாலைடாக நம்ம மாற்றணும், இன்னொருத்தரை சோடியம் அல்காக்சைடாக மாற்றணும். அப்போ யாரை அல்கைல் ஹாலைடாக மாற்றுறது, யாரை அல்காக்சைடாக மாற்றுறது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிற அல்கஹால்களோட ஃபார்முலாவை எழுத போகிறேன். எத்தனால் கொடுத்துருக்குறாங்க, எத்தனால்னா ரெண்டு கார்பன் இருக்கணும். அப்போ CH3 CH2 OH இதுதான் எத்தனால், கொடுத்துருக்கிற ஒரு அல்கஹால். இன்னொரு அல்கஹால் பாருங்கள், 2-மெத்தில் பென்டென் 2-ஆல்னு இருக்குது. ஸோ நமக்கு ரூட்டு யாருன்னா பென்டென் தான். பென்ட் அப்படின்னாலே 5 கார்பன். ஸோ 5 கார்பனை போடுறேன். நானாக போடலை, மனப்பாடம் பண்ணி போடலை, அவங்க கொடுத்துருக்குற குவெஸ்டனை பேஸ் பண்ணி போடுறேன். இப்போ நம்பர் கொடுக்குறோம், 1, 2, 3, 4, 5. இப்போ பென்டென் 2-ஆல், அப்போது 5 கார்பன் இருக்குது, 2 ரெண்டாவது கார்பனில் OH போடுறேன், ஏன்னா 2-ஆல்னு இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, 2-மெத்தில், இதே ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரே சேர்மம் தானே, அப்போ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல, அதனால் பாண்டை போட்டுடுறேன். எப்போவுமே எண்டில் நீங்கள் கண்ணை மூடிட்டு CH3 போட்டுடலாம். இப்போ நடுவில் எத்தனை பாண்டு குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்ரஜனை கொடுக்கணும். கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். இதுக்கு 4 பாண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, 2 ஹைட்ரஜன், இதை அழைச்சிடுறேன்.
இந்த கார்பனுக்கும் இதை அழைச்சிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டு பாண்ட் இருக்குது, ரெண்டு பாண்டு குறையுது, ரெண்டு ஹைட்ரஜன் போட்டுடுறேன். இதுதான் இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற டூ மெத்தில் பென்டென் டூ ஆல். அடுத்த ஸ்டெப்பு முக்கியமாக இந்த அல்கோஹால்கள் என்ன வகை அல்கோஹால் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாலில் CH2OH தொகுதி இருக்குது, இப்படி இருந்தாலே இது ப்ரைமரி அதாவது ஓரிணைய அல்கோஹால். இப்போ இந்த அல்கோஹாலில் பாருங்கள் COH-னு இருக்குது, இது ஒரு மூவிணைய அல்கோஹால். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி போச்சு. ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தரை அல்கைல் ஹாலைடாக மாற்ற போகிறோம் ஒரு அல்கோஹாலை, ஒருத்தரை சோடியம் அல்காக்சைடாக மாற்ற போகிறோம். இந்த இடத்துல நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. வில்லியம்சன் தொகுப்பு முறையில் ப்ரைமரி அதாவது ஓர் அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறோம்ல, இது கண்டிப்பாக ஓரினிய அல்கைல் ஹாலைடாக இருக்கணும். ஏன்னா வில்லியம்சன் தொகுப்பு முறை SN2 வினை வழிமுறையை பின்பற்றும். SN2 வினை வழிமுறை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஸ்டெப்பில் நடக்கும், ஓரினைய அல்கைல் ஹாலைடில் தான் நடக்கும். அப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு அல்கோஹாலில் யார் ஓரினைய அல்கோஹாலோ அவரை அல்கைல் ஹாலைடாக மாற்றணும், மூவினைய அல்கோஹாலை சோடியம் அல்காக்சைடாக மாற்றணும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற சேர்மங்கள்லேருந்து நமக்கு தேவை வினை படுபொருளை நம்ம தயாரிக்க போறோம். ஸோ இந்த ஓரினைய அல்கோஹாலான எத்தனால நான் ஹாலைடா அல்கைல் ஹாலைடா மாற்ற போறேன், அதுக்கு நிறைய வினை காரணிகள் இருக்கு. CH3CH2OH கூட நீங்க HBr சேர்க்கலாம். HBr சேர்த்தா CH3CH2Br கிடைக்கும். ஆர் நீங்க HI சேர்க்கலாம், CH3CH2I கிடைக்கும். அல்கைல் ஹாலைடு தானே, ஹாலைடுனா BRR இருக்கலாம், IR இருக்கலாம், CLR கூட இருக்கலாம், சரியா? ஆர் PI3 சேர்க்கலாம். நிறைய இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று போடுங்க போதும், சரியா? ஸோ ஓரினைய அல்கோஹாலை ஓரினைய அல்கைல் ஹாலைடாக நம்ம மாற்றிட்டோம். வில்லியம்சன் தொகுப்பு முறையில் கட்டாயமாக இன்னொரு ஆள் சோடியம் அல்காக்சைடு. அதனால் இந்த அல்கோஹால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இந்த அல்கோஹாலை சோடியம் உலோகம் கூட ட்ரீட் பண்ண போகிறோம். ஏன், நமக்கு சோடியம் அல்காக்சைடு வேணும். அந்த அல்கோஹாலை அப்படியே பார்த்து எழுதுகிறேன் பாருங்கள், CH3C மேலே CH3 கீழே OH CH2 CH2 CH3. ஸோ இதை சோடியம் உலோகம் கூட வினைப்படுத்தினீங்கன்னா இந்த ஹெச் போயிட்டு ONA கிடைக்கும். ஸோ அப்படியே எழுதுறேன், அப்படியே பார்த்து எழுதுறேன், CH2 CH2 CH3 ONA. இப்போது இவங்க கொடுத்துருக்கிற அதாவது க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற ரெண்டு அல்கோஹாலில் இருந்து வில்லியம்சன் தொகுப்பு முறைக்கு தேவையான அல்கைல் ஹாலைடையும் அல்காக்சைடையும் சோடியம் அல்காக்சைடையும் நம்ம மாற்றிட்டோம், தயார் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான வினைப்படுபொருள்கள் ரெடி. அதனால் வில்லியம்சன் தொகுப்பு முறையை இவங்க ரெண்டு பேர் வச்சு நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம் கூட, இதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வினைக்கான சமன்பாட்டை எழுத போகிறோம். இந்த சோடியம் அல்காக்சைடை நான் அப்படியே பார்த்து எழுதினேன், CH3C CH3 CH2 CH2 CH3 ONA ப்ளஸ் யார், இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க, CH3 CH2 BR. ஓகே, பாருங்கள் இந்த BR-உம் இந்த NA-உம் இங்கே வினை புரிஞ்சு போயிடும். அப்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், CH3 அப்படியே பார்த்து எழுதுகிறோம், CH3 CH2 CH2 CH3. ஓ போட்டுடுறேன், NABR போயிடுது, CH2 CH3 கனெக்ட் பண்ணிடுறேன்.
இப்போ இதுதான் விளைபொருளாக கிடைக்குது. இதோட பெயர் என்ன? இப்போ இதோட பெயர் வேணும்னா நீண்ட கார்பன் சங்கிலி பார்க்கணும். இப்போ நீண்ட கார்பன் சங்கிலி இதுவாக தான் இருக்க முடியும் இல்லையா? எத்தனை கார்பன் இருக்குது? ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்போ பென்டேன், கரெக்டாக பென்டேன் ஆகுது. ரெண்டாவது கார்பனில் சிஹெச் த்ரீ இருக்குது. சிஹெச் த்ரீ தொகுதிக்கு என்ன பேர்? மெத்தில். இங்கே ரெண்டாவது கார்பனில் இன்னொரு தொகுதி இருக்குது, மெத்தில் இருக்கு. எத்தில், எத்தில் ரெண்டு கார்பன், எத்தில் இருக்குது கூடவே ஆக்சிஜன் இருக்குது. இது கூட ஆக்சிஜன் இருக்கப்போ அதை ஈத்தாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஈத்தாக்சி. இப்போ நம்ம பேர் எழுத போகிறோம். பென்டேன் இது. ஸோ பென்டேன் எழுதிடுறேன். பென்டேன் ரெண்டாவது பொசிஷனில் மெத்தில் இருக்குது, மீத்தாக்சி இருக்குது. யாரை முதல்ல எழுதணும்? சாரி, ஈத்தாக்சி. ஈத்தாக்சி இங்கிலீஷில் ஈல ஆரம்பிக்கும், மெத்தில் எம்ல ஆரம்பிக்கும். அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ தான் ஃபஸ்ட்டு. ஸோ டூ மீத்தாக்சி, ஐம் சாரி, டூ ஈத்தாக்சி. திரும்ப திரும்ப மீத்தாக்சினே சொல்கிறேன். ஈத்தாக்சி, டூ ஈத்தாக்சி, டூ மெத்தில் பென்டேன். நீங்கள் பாருங்கள், க்வெஸ்சனில் ரிவர்ஸில் எடுத்து பாருங்கள். இதை தான் தயாரிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், டூ ஈத்தாக்சி, டூ மெத்தில் பென்டேன் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இதில் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அல்காக்சைடாகவும் இதை வந்து அல்கைல் ப்ரோமைடாகவும், சரியா, இங்கே இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல இதை பிஆர் ஆகவும் இதை ஓஎன்ஏவாகவும் எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ஷனுக்கான அப்படி எழுதினாலும் இதே விளைபொருள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி எழுதினா தப்பு. ஓரிணைய அல்கைல் ஹாலைடை தான் எடுக்கணும். அப்போ ஓரிணைய அல்கைல் ஹாலைட் வேணும்னா எத்தில் அல்கோஹால் எத்தனால தான் ஹாலைடாக மாற்றணும். இவ்வளோ தான் இந்த வினாவுக்கான பதில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.